சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயமானது ஹமாஸ் இஸ்ரேல் தீவிர நேரடி சண்டை நாசமாகிய முக்கிய நகரம் நெதன்யாகுவின் அரசாங்கத்தை கவிழ்க்க திட்டம். சமூக ஊடகங்களில் கேளிக்கைக்கு உள்ளாகும் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. நெருப்புடன் விளையாடாதவர்கள் புடின் எச்சரிக்கை. ராட்சத பலூன்களை தென்கொரியாவிற்குள் பறக்கவிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய வடகொரியா. இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள துபாஸ் நகரத்திற்கு தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமன் நகரில் பலஸ்தீன் போராளிகளுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையே பலத்த மோதல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. பலஸ்தீனிய போராளிகள் அருகிலுள்ள இஸ்ரேலிய ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்திய பின்னர் ட்ரமல்லாவிற்கு வடக்கே உள்ள டர்மஸ் அயா கிராமத்தில் இன்று காலை இருதரப்புக்கும் இடையே ஆயுத மோதல் இடம்பெற்றிருக்கின்றது. துப்பாக்கி ஏந்திய வீரர்களை தேடி இஸ்ரேலிய படைகள் ஹிர்ஃபெட் அபுபாலா மற்றும் ஹாபர்க் மாலக் மற்றும் டர்மஸ் ஆயா ஆகிய கிராமங்களில் சோதனை நடத்தி இருக்கின்றார்கள். ஹல்ஹெலியா நகரில் உள்ள பலஸ்தீன் வீடுகளிலும் இஸ்ரேலிய படைகள் சோதனைகளை நடத்தி பலரை கைது செய்தன. தாக்கப்பட்ட வீடுகளில் ஒன்று கடந்த சில நாட்களில் 14 முறை சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் மற்ற சோதனைகளும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சோதனைகளின் போது இஸ்ரேலிய படைகள் 2 பெண்கள் மற்றும் பத்திரிகையாளர் உட்பட 25 பலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளனர் என்று சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. இதேவேளை ரஃபா நகரிலிருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறாதவரை தற்காலிக போர் நிறுத்தம், பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்று ஹமாஸ் கூறுகின்றது. ஏப்ரலான ரஃபா எல்லையிலிருந்தும் ரஃபா நகரில் இருந்தும் இஸ்ரேலிய படைகள் வெளியேறினால் மட்டுமே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்று மத்தியஸ்தர்களிடம் ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது. இதனால் போர் தொடர்ந்தும் நீடிக்கின்ற அபாயம் ஏற்பட்டுள்ளது. அடுத்து மூத்த இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் சிலர் ஒரு கூட்டணியை உருவாக்கி பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசாங்கத்தை கவிழ்க்க ஒரு திட்டத்தை வகுத்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இஸ்ரேலில் நெதன்யாகுவின் அரசாங்கத்திற்கு எதிராக ஏற்கனவே போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. அந்த நாட்டு அமைச்சரவைக்குள்ளும் குழப்பங்கள் நீடிக்கின்ற நிலையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசாங்கத்தை கவிழ்ப்பது பற்றிய தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. இதற்கிடையில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பறை சங்கங்களின் கூட்டமைப்பு காசா பகுதிக்கு போர் நிறுத்தம் மற்றும் தடையற்று மனிதாபிமான அணுகலை கோருகின்றது. அக்டோபர் 7 ஹமாஸ் குழுவின் தாக்குதலில் இஸ்ரேலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டார்கள். 252 பணைய கைதிகள் கடத்தப்பட்டார்கள். உதவி பெற போர் நிறுத்தம் செய்ய அனுமதிக்கின்ற ஒரு அரசியல் தீர்வு எங்களுக்கு மிகவும் தேவை என்றும் IFRC தலைவர் பிலிப்பைன்ஸ் நகர் மணிலாவில் உள்ள ஒரு நேர்காணலில் ரொய்ட்டர்ஸிடம் கூறியிருக்கின்றார். நாங்கள் ஒரு வித்தியாசத்தை உருவாக்க தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கு அணுகல் இருக்க வேண்டும். போதுமான வீடுகள் இல்லை, தண்ணீர் இல்லை, போதுமான துப்புரவு கழிப்பறைகள் இல்லை. துரதிருஷ்டவசமாக நான் பயந்து நடந்தது. போதுமான உணவு இருக்கப் போவதில்லை என்றும் அவர் கூறுகின்றார். அடுத்து பலஸ்தீனத்திற்கு ஒற்றுமை காட்டுகின்ற இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை வெளியிட்ட பின்னர் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவின் மனைவி ரித்திகா சஜ்தே சமூக ஊடகங்களில் பெரிதும் ட்ரோல் செய்யப்பட்டு வருகின்றார். இதனால் அவர் அந்த இடுகையை நீக்க வேண்டியிருந்தது. தெற்கு காசா நகரத்தின் மீது இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி வருகின்ற நிலையில் அந்த நகரத்தில் வசிக்கின்ற பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக பல 100,000 பேர் சமூக வலைதளங்களில் குரல் கொடுத்து வருகின்றார்கள். நேற்று உலகம் முழுவதிலுமிருந்து பலர் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற வாசகத்தை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு பலஸ்தீனியர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். இந்நிலையில் குறித்த பதிவுக்கு பலதரப்பட்டோரின் ஆதரவு இருந்தாலும் சில எதிர்ப்புகளும் இருக்கின்றன. அந்த வகையில் ரோஹித் சர்மாவின் மனைவி குறித்த பதிவை இட்டமையால் சில அவதூறு கருத்துக்களை பெற்றதாகவும் அதனால் அந்த பதிவை அளித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதேவேளை மேற்கத்திய ஏவுகணைகள் ரஷ்யாவை தாக்க அனுமதிக்க கூடாது என்று ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைனுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ உறுப்பினர்கள் ரஷ்யாவினை தாக்க உக்ரைனுக்கு மேற்கத்திய ஆயுதங்களை பயன்படுத்த பரிந்துரைத்ததாக ஜனாதிபதி புடின் கூறினார். நேட்டோ உறுப்பினர்கள் நெருப்புடன் விளையாடுவதாகவும் அவ்வாறு செய்தால் அது உலகளாவிய மோதலை தூண்டும் என்றும் அவர் கூறுகின்றார். 2 உலகப் போருக்கு பின்னர் ஐரோப்பாவில் ஏற்பட்ட கொடிய உக்ரைன் ரஷ்ய தரை போர் நடந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட நிலையில் உக்ரைனில் ரஷ்ய படைகளின் முன்னேற்றத்தில் மேற்கு நாடுகள் சிறப்பு கவனம் செலுத்தியிருக்கின்றன. ஆனால் உக்ரைன் போரில் மேற்கத்திய தலையீடு பரந்த உலகளாவிய மோதலின் அபாயத்தை அதிகரிக்கின்றது என்று ஜனாதிபதி புடின் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றார். எவ்வாறாயினும் ரஷ்யாவை தாக்குவதற்கு நேட்டோ உறுப்பினர்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க வேண்டும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டால்டன்பெர்கன் கூறியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் வடகொரியா ஏராளமான ராட்சத பலூன்களை தென்கொரிய எல்லைக்குள் அனுப்பி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் 2 பலூன்களை ஒன்றாக இணைத்து அதில் குப்பைகளை கட்டி அனுப்பி வைத்திருப்பது ஒரு விதமான அச்சத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இரு நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள தென்கொரிய பகுதிகளுக்குள்
ஏராளமான பலூன்கள் இவ்வாறு பறந்து வந்திருப்பதை தென்கொரிய அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். வடகொரியாவின் இந்த செயல் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக தெளிவாக தெரிவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. மேலும் தென்கொரிய மக்களுக்கு எதிராக தீவிரமான பாதுகாப்பு மிரட்டல் என்றும் தென்கொரிய அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த மனிதாபிமானமற்ற மற்றும் மிகவும் தரம் தாழ்ந்த செயலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கடுமையாக எச்சரிக்கின்றோம் என்றும் தென்கொரியா கூறுகின்றது. இந்த மனிதாபிமானமற்ற செயல் எல்லைக்கரைகள் அமைந்துள்ள ஜியோங்கி ஹாங்வான் மாகாணத்தில் உள்ள உள்ளூர் அரச நிர்வாகிகள் அடையாளம் தெரியாத பொருட்கள் குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார்கள். அந்த பொருட்கள் வீடுகள், விமான நிலையங்கள் மற்றும் சாலைகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம் என்றும் எச்சரிக்கப்படுகின்றது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.